லக்கி பிறந்த நாளை முன்னிட்டு அல்லுக்கு சட்டி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் 6 மாசம் முடிஞ்சிருக்கு. பட் 6 மந்த் பேபிஸ் இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய படிச்ச மக்கள். வேற விஷயம் மக்கள் எங்களுக்கு காலையில இருந்தாலும் இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு மெசேஜ் மெசேஜ் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து 6 மந்த் லக்கி கம்ப்ளீட் பண்ணிருக்கு, லக்கி நல்லா பாத்துக்கோங்க, நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம் அந்த மாதிரிலாம் சொல்லும் போது இவ்வளவு பேருக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆக்சுவலா தேங்க்யூ சோ மச்ங்க எல்லாருக்குமே. அண்ட் லக்கி வந்து என்னென்ன பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க இந்த டைம்ல 6 மந்த் லக்கி பண்ற ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா? கஷ்டப்பட்டு உனக்கு அம்மா இந்த டிரஸ் பண்ண எப்பயுமே போய் கிளம்புடி நல்லா குறி வைக்கிற மாதிரி முகத்துல பாருங்க மக்களை. ஒரு கொசுவா விட்டு வைக்காம எல்லாருக்கிட்ட சிங்கிள்ஸ் போடுறது லக்கி. இப்பெல்லாம் வேடிக்கை எப்படி தெரியுமா? கொசு பாருங்க எல்லாருமே இதே மாதிரி பேசினான் லக்கியம் கேப் எடுத்து போயிட்டு வர போறோம் கேக் சாப்பிட்டு வர போறோம் அம்மா கிட்ட வர. லக்கி பிறந்த நாளை முன்னிட்டு அல்லுக்கு சட்டி கிடைச்சிருக்கு. நீ பாவம் சொல்லு, வேணா உனக்கு எதுவும் வாங்கி தரலன்னு சொல்லு. லக்கி உஷாரா இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிப்ஸ் வாங்கி கொடுங்க.
இதே மாதிரிதான் எல்லா கடைக்கும் போறப்ப அந்த பொருள் கொஞ்சம் கேக் தான் கிடைச்சிருக்கா. பெரிய கேக் வாங்கணும். எந்த கேக் வாங்கினா நீ சாப்பிட போறது இல்லையே. உனக்குதான் உடம்பு சரியில்லையோடா. சொட்ட மாட்டேன். லக்கிக்கு இப்ப எப்படியாவது இந்த கேக்ல கைய விட்டு அந்த கிரீம் எடுத்து மூஞ்சு. ஓகே மக்களே, நானும் இங்க வந்துட்டேன். லக்கி கேக் பண்ணலாங்களா? கேக் டப்பம் பண்ணலாங்களா? ஜாலி பண்ணாங்களா? நாங்க ஃபயர் வைக்கல மக்களே. லக்கி பட்டன் டொயின் உள்ள கை விட்டுருவாங்க. இப்ப இதே லக்கி கிட்ட இருந்து ஒரு அடி தள்ளிதான் வைக்கிறோம். ஏன்னா டப்புன்னு போய் கையை குழ குழந்தை. ஹாப்பி பர்த்டே லக்கி. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். ஆறு மாசம் முடிஞ்சிருக்கு. எங்க இந்த பட்டன் எங்க யானைக்கு இப்படி பண்றியா? ரெண்டு வாட்டி இதே மாதிரிதான் எல்லா பட்டனையும் பிச்சுறது மகள். இந்த லக்கி பட்டான் யானைக்கு அழகா இருக்கணும். நடந்துக்குது இந்த மாதிரி. இந்த மாதிரி கியூட் கியூட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு உள்ள முடியல, போட்டு விட முடியல மக்களே. லக்கி பட்டான் கிட்ட இந்த மாதிரி கலட்டுறது. ஸ்லீப் பண்ணாலும் உள்ள போனா ஒரு 2 minutes அப்படியே இப்படி ஸ்லீப் பண்ணாங்க. அவள் தான் மூஞ்சிச்சு. எனக்கு நாப்பு முடிச்சு வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டு வந்துட்டாங்க. சரி அதுக்குள்ள வீடியோ நாங்க முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சோம். ஆக்சுவலி நாங்க அப்பயே சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம், லக்கி எங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ எங்களை வந்து டாடி மம்மியா நீங்க சூஸ் பண்ணதுக்கு. பிகாஸ் நம்ம எப்பவுமே ஒரு பேபிய சூஸ் பண்றது கிடையாது. கடவுள் தான் நமக்கு அந்த குழந்தைய குடுக்குறாரு. கொடுப்பாங்க நீங்க வச்சு. நம்ம ஒண்ணும் அந்த குழந்தைய வந்து எனக்கு இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும்னு நினைக்க முடியாது. நீ ஃபியூச்சர்ல பாக்கும்போது எங்களால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு எங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அந்த விஷயத்த உங்களுக்கு 100% செய்யணும்னு நாங்க ஆசைப்பட்டு செய்யறோம். நீங்க வந்த அப்புறம் எங்க லைஃப்ல ரொம்ப ஹாப்பினஸ் எல்லாமே டச் சுட் மக்கள் எல்லாமே கிடைச்சது. ஏன்னா எந்த எப்பவுமே சொல்லுவாங்க என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த பேபியோட ஃபேஸை பார்த்த உடனே உண்மையாவே இல்லாத யாருமே உங்க வீடியோ பார்த்து எனக்கு வலிச்சு இருக்குன்னு சொன்னதே கிடையவே கிடையாது. அவங்க ரொம்ப சந்தோஷம் தான். எங்களுக்கும் இன்னும் சீக்கிரத்துல குழந்தை வரும், அது லக்கி மாரி இருக்கும். நிறைய பேர் வந்து லக்கி வந்த அப்புறம் எங்களுக்கு லக்கியா எங்களுக்கு ஒரு பேபி வந்திருக்கு. எடுத்துக்கிறாங்க.
ஸ்விம்மிங் சொல்வாங்க தெரியுமா, பின்னாடி இருப்பாங்க மக்களே, இதான் ஹெட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களா, ஹெட் வந்து இப்படி மேல ஃபேஸ் பண்ணிருந்தா இப்படி 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 இப்படி. முக்கியமா இன்னொரு விஷயம் மக்களே, லக்கி ஒரு நாள் வந்து கிரை பண்ணாங்க, திடீர்னு பார்த்தா செம்ம லவுடா கிரை பண்ணாங்க. அவங்க அப்படி கிரையே பண்ண மாட்டாங்க நடுராத்திரி. ஆமா, ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? 2 மணிக்கு ஒருவேளை கனவு ஏதாவது வந்துருச்சு ரொம்ப, ஏன் இப்படி வீர்னு கிரை? ஆனா அண்ணில இருந்து இனி வரைக்கும் வீர் தான் மக்களே. மேபி அவங்க த்ரோட் வந்து வளர்ந்து இருக்கிறதுனால பெருசா இருக்கலாம், அதனால அவங்களுக்கு வந்து அந்த கிரை சவுண்ட் அதிகமாச்சு. அது 6th மந்த்ல தான் நடந்துச்சு, அது வரைக்கும் அவங்க ஸ்மால் கிரை தான் பண்ணுவாங்க. ஒரு பொருள் வச்சு புடுங்கன்னா கிரை பண்ண மாட்டாங்க, இப்பலாம் ஒரே கிரை. அந்த பொருளை குடுங்க, குடுங்க, அப்புறம் இப்ப நல்லா பண்றாங்க. அதே மாதிரி லக்கி இந்த ஏதாவது நம்ம ஒரு விஷயம் கொடுத்தா அது இந்த மாதிரி மக்களுக்கு வாங்கி கரெக்டா எடுத்துட்டு எங்க வைக்கிறாங்கன்னு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஆமா, அந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு பாருங்க மக்களே. நான் சொன்னேன்னா யாழக்கி, பட் 6 மந்த் பேபிஸ் இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய படிச்ச மக்களே. இப்ப நாளைக்கு வந்து லக்கி பட்டானுக்கு இது இருக்கு மக்களே, 6 மந்த் செக்அப் இருக்கு. அதுல வந்து லக்கிக்கு என்னென்ன சாப்பாடு எல்லாம் நம்ம சமைக்கலாம், என்னென்ன இது பண்ணலாம், என்னென்ன சாப்பாடு அவங்களுக்கு அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தட்ஸ் இட் மக்களே, இப்படிதான் வந்து லக்கியோட 6th மந்த் இது போயிருக்கு. லக்கி வந்து ஏன் ஷவுட் பண்ண மாட்டாங்க, கிரையே பண்ண மாட்டாங்களா அப்படிலாம் நீங்க கேக்குறீங்க. ஆனா நாங்க அதெல்லாம் போடவே காமிக்கிறது இல்ல, பிகாஸ் பேபி ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். திடீர்னு அழுதானா எங்களுக்கே கஷ்டமா, எங்களுக்கே அழுக வந்துடும் பாத்தீங்களா. எவ்வளவு அழுதாலும் நைட்லாம் நடந்துகிட்டே இருப்பேன் இந்த இடத்துலயே, சுத்தி சுத்தி அழுக கூடாதுன்னு விளையாட்டு காட்டி அது செஞ்சு இது செஞ்சு எப்படியாவது அவள் அழுகை நிப்பாட்டணும் தான் எங்க தாக்கு. தெரியுதா மக்கள், நைட்லாம் மக்கள் நைட்லாம் நான் வேடிக்கை பார்ப்பேன் உங்க ரெண்டு பேரும். இந்த விஷயம் உண்மைதான், கரெக்டா சொல்லுங்க. சோ நாங்க அவங்க கிரை பண்றதை எடுத்து போட்டா உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், அதனால நாங்க அந்த கிரை பண்றதெல்லாம் மேக்ஸிமம் நாங்க எப்படி என்ன ட்ரை பண்றோம்னா ஒரு ஹாப்பி மூமெண்டோட இருக்கணும், பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நாங்க வந்து இது பண்றோம். சோ அந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்கு இருக்கும் மக்களுக்கு, பாசிட்டிவிட்டி அக்கா பிரியா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இன்னியோட கிளாஸ் முடிஞ்சிச்சு, வேற கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேன். நிறைய நான் பேசலயே நீங்க நினைக்காதீங்க, உடம்பு இல்ல, கொஞ்சம் மூக்குல இருந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. மக்களே மொத்தம் 5 மணி நேரம் நான் வீடியோல பேசுறேன், ஏன் 10 நிமிஷம் தான் வருது? 5 மணி நேரம் நான் பேசுறதா போட வேண்டியதானே எல்லாமே நான் பேசுறேன் மக்களை. எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் வீடியோ எடுத்து பேசுறேன், ஆனா வரமாட்டேன் எனக்கு எதுவும் அவளுக்கு தெரியாது. ஒரு பாப்பா பெத்து வச்சிருக்கீங்க, டெய்லி சோறு வைக்கிறீங்க, ஆனா பேர் வைக்க மாட்டீங்களே, என்னதான் பேர் வைப்பீங்க? கொஞ்சம் ஹிண்ட் குடுமா, எப்ப வீடியோ நோட்டிபிகேஷன் வந்தாலும் பேர் வச்சிட்டீங்களான்னு தான் வந்து பாக்குறேன். பிளீஸ் டெல் மீ சீக்ரெட்லி, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. விஷ்ணு பிரியா, இந்த வாரத்துல கண்டிப்பா பேர் வச்சிருவோம், உங்ககிட்ட மட்டும் சொல்லியிருக்கோம், வேற யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. ஓகே மக்களே, வேற வீடியோல மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துருக்கீங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துதான் எங்களுக்கும் பாருங்க. வேற வீட்டுல மீட் பண்ணிக்கலாமா? Bye. Allu, Priya.